அன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம். சுடி கொடுத்த சுடுகுடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விசு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம். ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம். என் அன்பான நண்பர்களே, வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளர் நீங்க. மிக மிக வெற்றியாளர் ஆகணும்னா நம்ம முதல்ல மிகப்பெரிய பணக்கார நிலையில இருந்துகிட்டு இருப்பதுதான் மிகவும் சிறப்பு. மிகப்பெரிய பணக்கார நிலை என்ன, நம்ம எப்பயுமே பணக்கார நிலைக்கு மாறுவதுதான் நமக்கு சிறப்பாக இருக்கும். அப்ப நம்ம பணக்கார நிலை மாறணும்னா நம்மளுடைய அடிப்படையான தென்கிழக்கு பகுதியில எப்படி நம்ம சமைக்கணும், தென்கிழக்கு பகுதியில சமைப்பது எப்படின்னா, தென்கிழக்கு பகுதியில அதன் தென்கிழக்கில் வச்சு கிழக்கு நோக்கி சமைப்பது தான் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்ப நீங்க தென்கிழக்குல சமையல் கட்டு நம்ம வைக்கிறோம். அப்ப தென்கிழக்குல சமையல் கட்டு வைக்கல, தண்ணிய வந்து அதனுடைய வடகிழக்குல வைக்கணும், சிங்கு தொட்டி. அப்ப தென்மேற்குல அந்த தென்கிழக்கு ரூம்ல தென்மேற்குல நீங்க வந்து செல்ஃப் அடிச்சுக்கணும், அதாவது ஜாமா, மல்லிகை ஜாமான்லாம் ஃபுல்லா வச்சுக்கணும். எப்பயுமே நிறை நிறைய இருக்கும். அப்ப பாசிட்டிவா பேசணும்னா உங்க மல்லிகை ஜாமான் நிறைய இருக்கணும். ஒரு அளவுக்கு மேல வச்சுக்கிட்டு அதுக்கு மேல எப்பொழுதுமே குறைய விடாம ஜாஸ்தியா வச்சுக்கிறது தான் மிகவும் சிறப்பான செயல் உங்களுடைய வீட்டுல. அப்ப நீங்க எப்பொழுதுமே சமைக்கும் பொழுது ஒரு மியூசிக் போட்டுக்கிட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டே சமைப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா, சமையல் கட்டுக்கு உரிய கலர் ஒண்ணு இருக்கு, என்னன்னா ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர் வந்து சமையல் கட்டுக்கு சிறப்பான கலர். அப்ப நீங்க ஆரஞ்சு கலர் வந்து அடிச்சுக்கிறது ரைட்டு. இப்ப நம்ம வந்து மாடர்ன் கிச்சன் வந்துட்டோம், மாடர்ன் கிச்சன் போடல ஆரஞ்சும் ஒயிட்டும் பிளைவுட் உள்ளதுல மாதிரி அடிச்சுக்கிட்டா ஆரஞ்சும் ஒயிட் பேஸ் நல்லா இருக்கும் பார்க்க. அப்ப அது போன்றி அமைச்சுக்கலாம். நீங்க மிகப்பெரிய பணக்கார நிலையை அடையணும்னா முதல்ல சென்ட்ரலைஸ்டு கிச்சன், அதாவது சென்ட்ரல் இந்த உங்க கிச்சனை சுத்தி வர்ற மாதிரி ஐலண்ட் கிச்சன், அது மாதிரி செய்யறது சமைப்பது தான் மிகவும் சிறப்பு. பணக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறந்த பணக்காரர்னா ஐலண்ட் கிச்சன் தான் போட்டிருப்பாங்க. சென்ட்ரலில் அந்த அடுப்படியை அமைச்சுக்கிட்டு சுற்றி வந்து சமைப்பாங்க. அப்போ நீங்கள் சுற்றி சமைக்கலை, அவங்களுடைய பணக்கார நிலைமைக்கு நம்ம வர்றோம். அது மாதிரியே நினச்சிக்க வேண்டியதான், அந்த எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ ஐலண்ட் கிச்சன் அமைக்கலை, நம்ம சென்ட்ரலில் வந்து சுற்றி சமைக்கலாம். அந்த டேபிள்லயும் நீங்க அந்த தென்கிழக்கு பகுதியில தான் வச்சு சமைக்கணும். அது கிழக்கு நோக்கி சமைப்பது தான், அதுலயும் சாலை செஞ்சது. ஆனா சுத்தி வரலாம், அந்த பகுதியிலயும் நீங்க கிழக்குல தென்கிழக்குல வச்சு சமைப்பது தான் சிறப்பு. அப்ப நீங்க கிச்சன் வந்து எந்த திசையில இருக்கணும், 100% தென்கிழக்கு பகுதி தான் உங்களுடைய கிச்சன் அமைப்பு இருக்கணும். தென்கிழக்குல தான் நம்ம சமைக்கணும். அப்ப நம்ம சாப்பிட்ற இடமும் தென்கிழக்குலயே சாப்பிடலாம், சமைக்கிற இடமும் இருக்கலாம் பக்கத்தில், அதே இடத்துல சாப்பிடமும் சாப்பிடலாம். அப்ப எப்பயுமே நம்ம பண்டைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்லாம் கிடையாது. எல்லாரும் என்ன செய்வாங்க, சமணக்கால் போட்டு கீழே அமர்ந்து உட்கார்ந்து தான் உங்களுக்கு இலை போட்டு சாப்பிடுவாங்க. நீங்க தினமும் இலை வாங்கிக்கிங்க, இலை வாங்கி போட்டு சாப்பிட்றது சிறப்பா இருக்கும். எப்பயுமே வாழை இலை போட்டு இல்லனா தேக்கு இலை இருக்கும் அந்த மாதிரி இலை வாங்கினாலும் இலை போட்டு சாப்பிடுவது ஒரு சிறந்த செயல். அப்ப அந்த டெய்லி இலை சாப்பிடல உங்களுக்கு வந்து அந்த நம்ம பச்சையான பொருளை வச்சு சாப்பிடும் போது நமக்கு பல விஷயங்களை இயற்கையாகவே உண்டு பண்ணும். அது நீங்க தரையில உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நீங்க எப்பொழுதும் சாப்பிடும் பொழுது முதல்ல தண்ணி கொடுங்கன்னு கேட்பீங்க, தண்ணி வைங்க இலை தெளிக்கன்னு. இலையில தெளிக்கிறதுக்கு தண்ணி வேணும், இலையில தண்ணி தெளிக்க அவங்களே லேசா கையில எடுத்து தண்ணி தெளிச்சு நீங்க தண்ணி வச்சுக்காம சாப்பிடுவது தான் மிகவும் சிறப்பு. இந்த இடத்துல தண்ணி வந்து மகாலட்சுமி. நீங்க சாப்பிடும் பொழுது தண்ணியை கொண்டாங்க அப்படின்னு வச்சு சாப்பிடும் பொழுது நீங்க அந்த இடத்துல நெகட்டிவா மாறிடுங்க. ஏன், நம்மளுக்கு விக்கல் வந்துடும், அடைச்சிக்கும் சாப்பாடு, அந்த மாதிரி எண்ணத்துல இருக்கக்கூடாது. பாசிட்டிவா இருப்போம் எப்பொழுதுமே. தண்ணி வேணாங்க, எடுங்க. ஹோட்டல் போறீங்களா, சாப்பிடுறீங்களா, தண்ணி வைக்கிறாரா பேரர் கொண்டு வந்தேன் சார், தண்ணி வேணாம் சார், கொடுத்துருங்க, தண்ணி வேணாம்னு கொடுத்துருங்க. நீங்க தண்ணி வேணாம்னு கொடுக்கும் பொழுதே நமக்கு பணம் வந்துருச்சுன்னு அர்த்தம், வந்துடும் கண்டிப்பா. நம்ம வந்துருங்கிற மனநிலையில இருக்கணும். பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் எப்பொழுதுமே
அவங்களுடைய வீட்டிலே இருக்கட்டும் சரி, ஒரு ஹோட்டலா இருக்கட்டும் சரி, எங்க போனாலும் எதுவும் பில்ல பார்க்க மாட்டாங்க. அதாவது ஒரிஜினல் பணக்காரங்க, ஒரிஜினல் பணக்காரங்க, பரம்பரை பணக்காரங்க எப்பயுமே ஹோட்டல் போனாங்கன்னா ரேட்டு பார்க்க மாட்டாங்க, இது பார்க்க மாட்டாங்க, பேரருக்கு காசு கொடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி மனநிலைக்கு வரணும். நம்மளும் அந்த மாதிரி நிலைக்கு மாறும் பொழுதுதான் நம்மள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுதான் உண்மை. நம்ம போனோடனே எப்பொழுதும் சம ஹோட்டல் போறோம், போன உடனே உடனே மெனு காட்டுறோம், ஏய் ரேட்டு எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பா எல்லாத்துலயும். நம்மள்ட்ட 500 தான் பையில இருக்கு, சாப்பிடலாமா? அப்படி நினைக்காதீங்க. 500 பணம் இருக்குன்னு நமக்கு தானே தெரியும், போறோம் நான் நீட்டா உட்காந்து சாப்பிட்டு வர்றோம். அந்த மாதிரி பணக்காரங்களும் அடுத்த தடவை 5000 பையில வந்துடும். இதுதான் உண்மை. அப்ப நம்ம ரேட்டை பார்க்க கூடாது எப்பொழுதுமே. ரேட்டை பார்க்காம அடுத்தது பேரர் சாப்பாடு போறாங்களா, பொறுமையோட அவங்கள்ட்ட சொல்லி சாப்பிட்டீங்களா ரைட்டுங்க சந்தோஷம் கேட்க அவரோட மனநிலை மாறும். அது ஒரு ஹோட்டல்ல சர்வே பண்றவங்க கூட சாப்பிட்டியான்னு கேட்கல, மனநிலை மாறும். ஏன் இது போன்ற விஷயம் சொன்னா, நம்ம எப்பொழுதுமே பணக்கார நிலைக்கு தான் மாறணும். பணக்கார நிலையில இருக்கும் பொழுதுதான் மனநிலையை பணக்காரனா மாத்தணும். அப்ப இந்த எண்ணம் வந்து ஒரு நாள் நம்மளை மிகப்பெரிய பணக்காரர்களாக்கும். உண்மையாலும் சொல்றேன், மிகப்பெரிய பணக்காரர்களாக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், உங்க வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் எப்பொழுதுமே அடுப்பு வச்சு சமைப்பது சிறப்பு. உங்க அரிசி டப்பா, அந்த மல்லிகை ஜாமா இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லது கண்டெய்னர் பாக்ஸ்லையோ வச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு அளவு மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஆஃப்னு ஒரு கோடு போட்டு வச்சுங்க. அந்த கோடை குறைய விடக்கூடாது. எப்பொழுதுமே உங்க வீட்டில் வந்து அரிசி, பருப்பு, உப்பு இந்த மூணு அளவு குறையவே கூடாது. என்னைக்குமே நீங்க ஜாஸ்தியா இருந்துட்டு, அரிசி வந்து அன்னம், அன்னலட்சுமி, அது அதனுடைய அரிசியும் உப்பு வந்து மகாலட்சுமி. எப்பயுமே அதனுடைய அளவை வந்து குறைய விடக்கூடாது. அது சுத்தமா காலியாகி நம்ம ஜாமான் வாங்காம அது குறையறதுக்கு முன்னாடியே நீங்க போய் ஜாமான் வாங்கிட்டு வரது மிகவும் சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய எண்ணமே அதுதான், நம்ம குறை வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம், அசால்ட்டா இருக்கக்கூடாது. அது ஒரு மெயின்டைன் பண்ணிக்கணும். நமக்கு தெரியும் இத்தனை நாள் வந்தா இத்தனை நாளைக்கு வரும், அப்படின்னா நம்ம கரெக்டா வாங்கிட்டு கொட்டி வச்சுக்கணும். இது ஒரு விஷயம். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. நிறை நிறைய இருக்கும் ஃபுல்லா வைங்க மளிகை ஜாமான்லாம். இப்ப வந்து சித்திரை மாசம் வந்துருச்சு, நீங்க வருஷ ஜாமான் வாங்கி ஃபுல்லா வாங்கி உங்க வீட்டுல மளிகை ஜாமான் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு வாங்கி ஃபுல்லா ரொப்பிடுங்க. ஒரு வருஷத்துக்கு உண்டான ஜாமான மூலம் வாங்கிருங்க. நாங்கெல்லாம் ஒரு டயத்துல எல்லா வருஷ ஜாமான வாங்கி ஃபுல்லா வீடு ஃபுல்லா ரொப்பிடுவோம். ஒரு வருஷம் ஜாமான் எங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்க அது நடக்குன்னு எங்களுக்கு ஒரு அளவுக்கு வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வரும் அது ஒன்றும் தெரிஞ்சு நாங்கள் ஃபுல்லாக ஜாமான் இந்த வருஷத்திலே மளிகை ஜாமான் ஒரே தடவை நாங்கள் வாங்கின பீரியட்லாம் உண்டு. அது போன்ற நீங்களும் அது மாதிரி மளிகை ஜாமான்லாம் வாங்கி வீட்டில் ஃபுல்லாக வைங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்க வாங்கி வைங்க. வாங்க முடியாத சக்தி இல்லாதவங்க கூட ஒரு மாதத்துக்காவது அந்த ஜாமானை வாங்கி குறைய விடாமல் அதை மெயின்டைன் பண்ணுங்க. எப்பயும் அரிசியும் உப்பும் உங்கள் வீட்டில் குறைய விடாமல் ஃபுல்லாக வச்சுருங்க. நிறை நிறைய இருக்கும். நம்ம மெரிய பணக்காரர். அப்ப நம்ம என்னமோ எப்படி நினைக்கணும், நம்ம ஐலண்ட் கிச்சன் போட்டுட்டோம், நம்ம ஐலண்ட் கிச்சன் சமைக்க போட்டுதான் நம்ம வீட்டில் சமைக்கிறோம். வீடு வேணுங்கிறவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஐலண்ட் கிச்சன்ல சமைக்கிறோம். அது மாதிரி மனசை ஏற்படுத்திக்கிங்க, எண்ணத்தை உருவாக்குங்க. எண்ணம் வந்து வலிமை, எண்ணத்துக்கு வலிமை ஜாஸ்தி. நீங்க நினைச்சுக்கிட்டே உங்களுடைய நினைப்பில் இருப்பது அப்படியே நடக்கும். 100% 100% நடக்கும். இது உண்மை சத்தியம். நீங்க அவசியம் இது போன்ற நினைச்சுக்கங்க. அப்ப தென்கிழக்கு பகுதியிலேருந்து நாங்க வெளியில போய் சமைக்கிறோங்க அப்படின்னா, தென்கிழக்குல கிச்சன் வச்சிருக்கீங்க, அதுல தெற்கு சவுத்துல கிழக்க ஒட்டி வாசல் வச்சுக்கணும். வச்சுட்டு வெளியே போய் சமைக்கலாம். வெளியில போய் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா வெளியில போய் உட்காந்துக்கலாம், கிச்சனை விட்டுட்டு வெளியே போகலாம். அந்த மாதிரி அமைப்பு வச்சுக்கலாம். தென்கிழக்குல அவசியம் நீங்க வந்து ரெண்டு சைடு வாசல் வச்சுக்கலாம். ஒன்னு வடக்கு சைட்லயும் வச்சுக்கலாம், இன்னொன்னு கிழக்கு சைட்லயும் வச்சுக்கலாம். கிழக்கு சைடில் உச்சத்தை ஒட்டி வைக்கிறோம். அதே மாதிரி தெற்கு சைடில் தென்கிழக்கு பகுதியில் தெற்கை ஒட்டி உச்சத்தில் போகலாம். ஆனால் தென்கிழக்கு தென்கிழக்கு ரூமில் தென்மேற்கு மூல வழியாக வெளியே போகக்கூடாது. தென்மேற்கு வழியாக வராமல் அந்த பாதை இல்லாமல் அதே வடமேற்கு மேற்கு பகுதி வழியாக அந்த கிச்சனுக்குள்ளே வரலாம். இந்த மாதிரி கிச்சனுடைய அமைப்பு இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய சிறந்த செயல். அது இதை போன்ற அமைப்பு வச்சு அமைக்கிறது தான் ஆண்டாள் வாசல் நிபுணர்கள். கிச்சனுக்கு என்ன மேற்கு எப்படிங்க வர முடியும்? மேற்கு வரலாம். கிச்சனுடைய மேற்கு பகுதியில் வடமேற்கு மேற்கு பகுதி வழியாக கிச்சன் வரலாம். அதே மாதிரி கிச்சனுடைய அமைப்பில் வடகிழக்கு கிழக்கு பகுதியிலையும் வரலாம். கிச்சன்லேருந்து வெளியே போகணும் அப்படின்னா தென்கிழக்கில் தெற்கு பகுதியிலேருந்தும் போகலாம், இல்லது வடகிழக்கு கிழக்கு பகுதியிலேருந்தும் போகலாம். இது போன்ற ரெண்டு அமைப்பு வச்சு கிச்சனை வச்சு அமைக்கிறது மிக சிறந்த செயல். அது எப்படின்னா நல்லா இருக்கும். நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கல,
நம்மள்கிட்ட நிறைய ஜாமான் இருக்குன்னா எடுத்து வெளியே போடலாம், எல்லாமே இது பண்ணலாம். இது போன்ற விஷயங்கள்லாம் செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் கிச்சன் எப்பொழுதும் மியூசிக் போட்டுட்டு சமைக்கும் பொழுது சுவை வந்து உணவு அருமையாக இருக்கும். எப்பயுமே ஓரளவுக்கு நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காராம தரையிலே உட்கார்ந்து சாப்பிட பழகுங்க. அது இலை போட்டு சாப்பிட பழகுங்க, நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். உடல் இலை போட்டு சாப்பிடுறது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு உரிய சிறந்த வழி. எப்போதுமே தரையில் உட்கார்ந்து நீங்கள் சமணக்கால் போட்டு உட்கார், அதாவது நான் சமணக்கால் போட முடியாதவங்க நீங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிடுங்க. அதுக்காக நீங்கள் சமணக்கால் போடுறத சிரமப்படக்கூடாது. சமணக்கால் போட முடிஞ்சவங்க சமையலுக்கு கீழே உட்காந்து சமணக்கால் போட்டு இலை போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இனிமேல் இலை போட்டு சாப்பிடுவது சிறப்பு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் எப்பொழுதுமே குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து நீங்கள் உங்கள் மனைவி பரிமாறலை, உங்கள் அப்பா அம்மா நீங்கள் குழந்தைகள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். இப்போ எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் வந்து எப்பொழுதுமே ஒன்றா உட்காந்து தான் எல்லாரும் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிடுவோம். உண்மையாலும் சொல்கிறேன், சத்தியம். இப்போ அது மாதிரி சாப்பிடுங்க. நம்ம எவ்வளோ வேலை இருக்கும், வேலை நிமித்தமாக வெளியே போயிட்டாங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து, அதாவது மனைவி பரிமாற நீங்கள் எல்லாம் உட்காந்து எல்லாம் ஒரே ரவுண்டாக போட்டு உட்காந்து டெய்லி சாப்பிடுங்க. இது வந்து பெரிய பெரிய பணக்கார நிலைக்கு மாறும். எப்படி மன்னா, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அப்போ எப்பொழுதும் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கல, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. அப்போ எல்லாருடைய மனப்பக்குவமும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்க உதவி பிரபத்திற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜாய் ஸ்ரீராம்.